இப்போது நாம் உயிர் காக்கின்ற தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட வாழ்வாதாரத்திற்காக பொருளாதாரத்திற்காக மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அவசியம் என்பதை கருதி பல்வேறு தளர்வுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தளர்வுகளை அவர்கள் விழிப்போடு கையாள வேண்டும் என்கின்ற வகையிலே எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஒவ்வொரு தளர்வுகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தான் மக்களுடைய பாதுகாப்பை முன்வைத்து எடுக்கப்பட்டிருக்கிற 144 தடை உத்தரவுகளை தளர்வுகள் படிப்படியாக வழங்கப்பட்டே வருகிறது. இந்த கோவிட் கொரோனா நோய் தொற்று என்பது ஒரு புதிய நோய். இதற்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை. ஆகவே இந்த மருந்து கண்டுபிடிக்கின்ற வரை மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையிலே தான் இந்த கட்டுப்பாடு என்பது நீண்டு கொண்டே சென்றாலும் கூட மக்களுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படையாக வைத்து தளர்வுகள் வழங்கப்படுகிறது. இது தேவையான தளர்வுகள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடர் ஆய்வின் மூலமாக வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். தளர்வுகளோடு இருக்கக்கூடிய இந்த முழு ஊடகங்களை மக்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இதை கையாள வேண்டும். எப்படி இருக்கு சார் இந்த தளர்வுகளுக்கு பிறகு தொற்று எண்ணிக்கை மற்றும் மக்களுடைய அந்த பாதிப்பு ஏதாவது அதிகம்? இந்த மார்ச் மாதம் அந்த ஆரம்ப நிலையில இந்த தொற்றுடைய ஆரம்ப நிலையில மக்களுக்கு மிகப்பெரிய அச்சம் இருந்தது. தற்போது அச்சம் விலகி விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. எந்த இடங்களிலே நாம் சென்றாலும் அதை கவனத்தோடு கையாண்டால் இந்த நோய் தொற்றிலிருந்து நாம் விடுவித்து கொள்ளலாம், இந்த நோய் தொற்றிலிருந்து நாம் விடுவித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆகவே இந்த தளர்வுகளிலே மக்கள் விழிப்புணர்வோடு பங்கேற்கிற போது நமக்கு இந்த அச்சம் தேவையில்லை. ஆனால் எச்சரிக்கை தேவை. எல்லா தளர்வுகளிலும் நாம் எச்சரிக்கையோடு இதை கையாள வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தொடர் வேண்டுகோள். சார், இப்போ மதுரை கோர்ட் வந்து ஒரு உத்தரவிட்டிருக்காங்க, என்னன்னா மணல் கடத்தல வந்து வருவாய்த்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும். வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரியாம இது நடக்கிறதான் இருக்காங்க. அதே போல இந்த ஆற்றில் வந்து இந்த கழிவுநீர் கலக்கிறது எல்லாமே தெரியும். இந்த இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலகம் தெரியும். இதை வந்து இந்த மணல் கடத்தலையும் சரி மற்ற இந்த கழிவுகளை வந்து ஆற்று கலக்கிறது சரி வருவாய்த்துறை சார்பாக என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க, வருவாய்த்துறை வந்து அதன் உடனிணைந்து பணியாற்றுவாங்க. காவல்துறையும் வருவாய்த்துறையும் இது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறுகிற பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அப்போது தான் இதை தடுக்க முடியும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய தீவிர நடவடிக்கையின் காரணமாக தமிழகத்திலே இது இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறது, தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. இருந்தாலும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறுவதை முற்றிலுமாக தடுப்பதற்கு நீதிமன்றம் வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்துடைய வழிகாட்டுகளைப்படி நாம் தொடர்ந்து அவர்கள் என்ன உத்தரவிடுகிறார்களோ மாண்பு நீதி அரசர்கள் அதையெல்லாம் நாம் கடைபிடிக்கின்றோம். என்ன சார், இப்போ இந்த தமிழ்நாடு காகிதாவளை மூலமாக வந்து கரூரில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றில் வந்து அதிக மணல் திருடப்படுது, அதே அதாவது தண்ணீர் திருடப்படுது. அதே போல் இந்த கழிவுகளை வந்து வாய்க்கால் வருவாங்க. நேற்று அந்த வட்டாட்சியரை கேட்கும் பொழுது வட்டாட்சியர் தனக்கு தெரியாதுங்கிறார். அப்போ வந்து இந்த மாதிரியான அவருக்கு எப்படி வட்டாட்சியர் நாளைக்கு தெரியாமல் போகிற வாய்ப்பு வந்து எல்லாத்துக்குமே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சமூக பொறுப்பு என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகவே குடிநீருக்கு பயன்படுத்துகிற, விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற ஆற்று நீரை பாதுகாப்பது என்பது அரசினுடைய கடமை. அதோடு பொதுமக்களுடைய பங்களிப்பு என்பது மிக மிக அவசியம். குறிப்பாக இதுபோன்ற தொழிற்சாலைகள் வைத்திருப்பவர்களுக்கு அரசு ஏற்கனவே சுற்றுச்சூழல் துறையின் மூலமாக விரிவான தெளிவான வழிமுறைகள் விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும். அது அவர்களுக்கு பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. அதை தவறுகிற பட்சத்தில் சில ஆலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழலுக்கு எதிராக சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிற வகையில் ஆலைகள் செயல்படுகிற போது சுற்றுச்சூழல் துறையின் மூலமாக வருவாய்த்துறை இணைந்து காவல்துறை இணைந்து தொடர் நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதோடு நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்துகிற விதத்தில் தமிழகத்தில் எந்த மூலையில் நடைபெற்றாலும், ஏனென்றால் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படக்கூடாது என்று இந்தியாவிலேயே பிளாஸ்டிக் பொருளை தடை செய்ய சட்டம் இயற்றியது மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் பாசுமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள். ஆகவே சுற்றுச்சூழலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். மாசு ஏற்படுத்துகிற வகையில் யார் செயல்பட்டாலும் சுற்றுச்சூழல் துறையும் வருவாய்த்துறையும் காவல்துறையும் முதலமைச்சருடைய வழிகாட்டுதோடு அறிவுரைப்படி கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள்.
எல்லாமே நீங்க சந்தை சாக்கிலே இறப்பு அதிகமா இருக்குன்னு நீங்களா சொல்லி விட்டுறீங்க அப்படி இல்ல தனியார் மருத்துவமனைக்கு சமூக பொறுப்போடு அவர்கள் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிடுகிறது அவர்களும் வந்து பல தனியார் நிறுவனங்கள் சேவையை பாராட்டுகின்ற வகையிலே அவர்கள் நோய் தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள் அதெல்லாம் பாராட்டக்கூடியது அந்த வகையிலே இல்லாமல் யாரேனும் செயல்படுவார்களே ஆனால் அவர்களையும் கண்காணித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது ஆகவே இது ஒரு புதிய நோய் ஏனென்றால் இப்போ கோவிட்19 கொரோனா வைரஸ் நோய் தொற்றுக்கு முன்பு நோய் தொற்றுக்கு பின்பு கிபி கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு என்று உலகளாவிய நாம் ஒரு நடைமுறையை கடைபிடிப்பதை போல கொரோனா நோய் தொற்றுக்கு முன்பு கொரோனா நோய் தொற்றுக்கு பின்பு என்று உலகளாவிய ஒரு புது அனுபவம் கிடைத்திருக்கிறது ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் தொலைநோக்கு பார்வையோடு மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சராக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற போது அரசு திட்டங்களை அரசினுடைய புதிய திட்டங்களை முடிவுற்ற திட்டங்களை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கிற போது காணொளி காட்சியின் மூலமாக அந்த திட்டங்களை அவர்கள் திறந்து வைப்பார்கள் காணொளி காட்சியின் மூலமாக அந்த திட்டங்களை மக்களுடைய பயன்பாட்டிற்கு அவர்கள் திறந்து வைப்பார்கள் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார்கள் அப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்ன சொன்னார்கள் இதை கடுமையாக விமர்சனம் செய்தார் மக்களை சந்திப்பதற்கு அஞ்சி காணொளி காட்சியின் மூலமாக அரசு திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள் என்று சொன்னவர்கள் தான் இன்றைக்கு காணொளி காட்சியின் மூலமாக பொதுக்குழு நடத்துவதை சாதனை என்று சொல்லுகிறார்கள் அதே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பாசமுக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு காணொளி காட்சி மூலமாக மாவட்ட ஆட்சியருடைய ஆய்வுக் கூட்டங்களை நடத்திவிட்டு கள நிலவரங்களை நேரிலே அறிவதற்காக நேரிலே சென்று மக்களை சந்தித்து விவசாயிகளை சந்தித்து தொழிலதிபர்களை சந்தித்து தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து சிறு குறு தொழிலாளர்களை சந்தித்து கள நிலவரங்களை சேகரித்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்தால் அதை விமர்சனம் செய்கிறார்கள் புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு அன்றைக்கு செய்த நடவடிக்கைகளை மக்களை சந்திப்பதற்கு அஞ்சுகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா என்று கடுமையான விமர்சனம் செய்தார்கள் இன்றைக்கு மக்களை தகுந்த முன்னெச்சரிக்கையோடு பாதுகாப்பு நடவடிக்கையோடு விவசாயிகளை மக்களை முதலமைச்சர் அவர்கள் சந்தித்தால் ஏன் சந்திக்கிறார் காணொலி காட்சியின் மூலமாக செய்ய வேண்டியதுதானே என்று முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார்கள் அன்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு ஆகவே அவர்கள் எந்த ஒரு கொள்கையிலும் லட்சியத்திலும் நிலைப்பாடு உறுதியான ஒரே நிலைப்பாடு கிடையாது நேரத்திற்கு நேரம் மாறுகிற கலர் மாறுகிற நிறம் மாறுகிற பச்சோந்தி போல வார்த்தைகளிலே அவர்கள் இன்றைக்கு அவர்கள் வேறுபாடு காட்டுவது மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது எந்த நிலைப்பாட்டிலும் உறுதியாக இருக்க வேண்டும் இப்போது கூட நீங்கள் பார்த்தீர்களானால் மாணவ செல்வங்களுக்கு நாம் அரியர் தேர்வில் அவர்களுக்கு விலக்களித்து ஆள் பாஸ் அளித்தது மாணவ செல்வங்களுடைய உயிர் பாதுகாப்பை முதன்மையாக வைத்துத்தான் இந்த நடவடிக்கையை எதிர்கால மன்னர்களாக இந்த நாட்டுடைய நம்பிக்கையாக இருக்கிற மாணவ சமுதாயத்தினுடைய அச்சத்தை போக்குகின்ற வகையிலே நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையிலே அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு கவசமாக இந்த முடிவு எடுக்கப்படுகிற போது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் என்ன சொன்னார்கள் தேர்வு கட்டணம் செலுத்தாதவர்களுக்கும் நீங்கள் பாஸ் அளிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் திரும்ப இப்போது என்ன சொல்கிறார்கள் இது மாணவர்களுக்கு நீங்கள் குழப்பம் விளைவிக்கிறீர்கள் இது தேவையில்லாத நடவடிக்கைகள் இது எங்களுக்கு முன்பே தெரியும் என்று முன்னுக்கு பின் முரணாக உத்தமர் வேடம் போடுகிறார்கள் ஆகவே அவர்களுடைய நிலைப்பாடு என்பது தெளிவானது அல்ல உறுதியானது அல்ல நேரத்துக்கு நேரம் காலத்துக்கு காலம் மணிக்கு மணி அவருடைய கொள்கையை மாற்றுவார்கள் லட்சியத்தை மாற்றுவார்கள் கொண்ட கொள்கையிலிருந்து வேறுபடுவார்கள் வார்த்தைகள் மாறும் ஆனாலே அவர்களிடத்தில் மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு காணொலி காட்சியின் மூலமாக காணாமல் போன திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அதை சாதனை என்று சொல்கிறார் இதை புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் அன்றைக்கே காணொலி காட்சியின் மூலமாக தொலைநோக்கு பார்வையோடு சரித்திர சாதனையாக மக்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் மக்களை அவதி விடாமல் அரசுக்கு செலவுகளை மிச்சப்படுத்தி நேரத்தை மிச்சப்படுத்தி காலத்தை மிச்சப்படுத்தி அரசு அதிகாரிகளுக்கு உரிய வகையில் அவர்கள் பங்களிப்பு ஆற்றுகின்ற வகையில் காணொலி காட்சி மூலமாக இந்த கோவிட்19 கொரோனாவுக்கு முன்பாகவே இந்தியாவிலே காணொலி காட்சியின் மூலமாக ஒரு முதல்வர் அதிகமான திட்டங்களை திறந்து மக்களுக்கு சேவை செய்த முதலமைச்சர் புரட்சித் தலைவி இதயதெய்வம் தமிழகுலசாமி அம்மா அவர்கள் அந்த வழியிலே தான் இன்றைக்கு நாடே சென்று கொண்டிருக்கிறது அம்மா அவர்கள் எந்த வழியை அன்றைக்கு அமைத்து கொடுத்தாரோ அந்த வழியிலே தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய தேசம் மட்டுமல்ல உலகமே காணொலி காட்சியின் மூலமாக அரசுக்கு
திட்டங்களாக இருந்தாலும் மக்கள் சேவையாக இருந்தாலும் கழக பணியாக இருந்தாலும் கழகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் காணொலி காட்சி மூலமாக இன்றைக்கு காட்சிகளை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அது சம்பந்தமாக மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களும் தெளிவாக இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் எப்படி எல்லாம் தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதை தெளிவாக புள்ளிவரத்தோடு ஆதாரத்தோடு எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த முறைகேட்டை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்ததும் அம்மாவுடைய அரசு தான். ஆகவே முறைகேட்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அல்ல அம்மாவுடைய அரசு. முறைகேடு தெரிய வந்த உடனே களத்தில் இறங்கி நடவடிக்கை எடுத்து இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அப்பாவி விவசாயிகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காரணமாக இருந்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாண்புமிகு நம்முடைய வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் சட்டசபையில் மிக தெளிவாக ஆதாரத்தோடு ஏறத்தாழ 20 நிமிடம் அதற்கான பதிலை அளித்திருக்கிறார்கள். அந்த பதில் தான் ஒட்டுமொத்தமான அரசின் பதில். காணொலி பற்றி தான் இன்ன வரைக்கும் நான் சொன்னேன். நான் அது நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சாக பேசுவார்கள். ஒரு முதல்வர் என்பவர் மக்களுடைய உணர்வுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு மக்கள் நலத்திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு சேவையாற்றுவதன் மூலமாக மக்களை சந்திப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு மக்களை சந்திக்கலாம். அப்படி சந்திக்கிற போது தான் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும், மக்களுடைய எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்ள முடியும். காணொலி காட்சியின் மூலமாக மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது என்பது இயலாது. முக்கியத்துவம் வாய்ந்தது. சென்னைக்கு வருகிற நுழைவாயிலே மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலை ஏற்படக்கூடிய ஒரு மக்கள் நீண்ட காலம் எதிர்பார்த்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம். அந்த திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரிலே சென்று துவக்கி வைத்து மக்களுடைய நம்பிக்கை பெற்று அரசு இன்றைக்கு என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஆகவே இது ஒன்றும் வந்து புதிதல்ல. காணொலி காட்சி மூலமாகத்தான் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. திட்டங்கள் துவக்க விழா, அடிக்கல் நாட்டு விழா எல்லாம் காணொலி காட்சி மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்த திட்டத்தை முதலமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு மக்களிடத்தில் நேரடியாக சென்று திறந்து வைப்பது மிகப்பெரிய வரவேற்பு. மக்கள் ஒரு அந்த ஆரவாரத்தோடு மக்களுடைய நம்பிக்கையோடு மக்களுடைய செல்வாக்கோடு அதை திறந்து வைப்பது பல பேருக்கு அது வயிற்றுச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது, பொறாமையை ஏற்படுத்தியிருக்கிறது, ஜலசியர். அதனால் பொறாமையின் காரணமாக கூறுகிற கருத்துக்கள் எல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சரியான காரணத்தோடு சொல்வதை கருத்தில் எடுத்து நாம் ஆய்வில் உட்படுத்தலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இது குறித்து சொல்லிட்டாங்க. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் இது குறித்து சொல்லிட்டாங்க. இப்போ நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து அதே நிலைப்பாடு தான். அதிமுகவுடைய பொதுக்குழு வந்து இப்போ எல்லா கட்சியுமே அவங்க கட்சி தொடங்கினது, அவங்க கட்சி நடத்துறது, அவங்க தொண்டர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆர்வத்தையும் நம்பிக்கையை ஏற்படுத்த வகையில் தான் பேசுவாங்க. அதில் சந்தேகம் இல்லை. மக்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்றத பார்த்து தலைவர்கள் சொல்லணும். இப்போ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக புரட்சித்தலைவி அம்மா அவர்களும் புரட்சித்தலைவர் அவர்களும் அவருக்கு வழித்தொண்டலாக இருக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் லேப்டாப் திட்டம், சைக்கிள் வழங்குகிற திட்டம், உழவர் பாதுகாப்பு திட்டம், பெண்கள் பாதுகாப்பு திட்டம், இன்று விலையில்லாத 20 கிலோ அரிசி வழங்குகிற திட்டம், இப்படி தாலிக்கு தங்கம் வழங்குகிற திட்டம், அதே போல் மகப்பேறு திட்டம், இப்படி 1000 திட்டங்கள் உலகத்திலே இந்தியாவிலே எந்த நாட்டிலும் இல்லாத திட்டங்கள் எல்லாம் புரட்சித்தலைவி அம்மா அவர்களுடைய அரசு வழங்குகிறது. இந்த திட்டங்கள் தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அப்போ இந்த திட்டம் தொடரணும்னு மக்கள் விரும்புகிறார்னா அம்மாவுடைய அரசு தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். ஆகவே திட்டங்களை முன்னிறுத்தி சாதனைகளை முன்னிறுத்தி தான் நாங்கள் 2021 அம்மாவுடைய அரசு அமைப்போம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இதற்காக இரவு பகலும் ஊனுறக்கம் இல்லாமல் இன்றைக்கு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு தொண்டர்களுடைய நம்பிக்கை பெறுவதற்காக ஒரு கட்சி தலைவராக அவர் சொல்வதையெல்லாம் நாம் பொருட்படுத்த முடியாது. மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிற அரசு எது? இன்றைக்கு மக்களுடைய நம்பிக்கை எப்படி பெற முடியும்?
இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாதவையில் இந்த கோவிட் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எளிய முதல்வராக இருந்து பல்வேறு சரித்திர சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் வளர்ச்சி திட்டங்கள் தடைபடாமல் செய்திருக்கிறார்கள். வேளாண்மை பணிகள் தடைபடாமல் மேற்கொண்டிருக்கிறார்கள். தொழில் முதலீட்டாளர்கள் தொழில் முதலீட்டுகளுக்கு முன்வருகிற போது தடைபடாமல் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சரித்திர சாதனைகள். இது மக்களிடையே நம்பிக்கை பெற்றிருக்கிறது. ஆகவே மக்களின் நம்பிக்கை பெற்ற அரசு தான் வர முடியும். தொண்டர்களின் நம்பிக்கை பெற்றுவதற்காக எடுத்து சொல்கிற வசனங்கள், கதைகள், கட்டுரைகள் அது வேண்டுமானால் தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாமே தவிர மக்களுக்கு எந்த விதமான பலனையும் அளிக்கப் போவதில்லை. ஆகவே அம்மாவுடைய திட்டங்களை நான் பட்டியலிட்டால் இந்த நாள் முழுவதும் பட்டியலிடலாம். ஆகவே மாணவர் சமுதாயத்திற்கு, விவசாயிகளுக்கு, பெண்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, பொதுமக்களுக்கு, முதியோர்களுக்கு 500 ரூபாய் இருந்தது 1000 ரூபாயாக புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் உயர்த்தி கொடுத்தார்கள். அதே போல் சிறுபான்மையர்களுக்கு என்று அனைத்து தரப்பு அனைத்து பிரிவினர்களையும் தாய்போல் இருந்து பாதுகாத்து வழிநடத்தி அவர்களுடைய உயர்வுக்காக உழைத்து கொண்டிருக்கிற, ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற அரசு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர். ஆகவே அம்மாவுடைய அரசு 2021 ஹாட்ரிக் சாதனை படைப்பதற்கு இன்றைக்கு தங்கள் உயிரை பணைய வைத்து இந்த நோய் தொற்று அச்சுறுத்தலையும் தாண்டி மக்களை சந்தித்து மக்களுக்கான நலத்திட்டங்களை மக்களிடத்திலே கொண்டு போய் கடை கோடியிலே சேர்த்து கொண்டிருக்கிறார். கோட்டையிலே கோப்புகளிலே இடுகிற கையெழுத்திற்கு உயிர் கொடுத்து வடிவம் கொடுத்து அதை செயல்படுத்தி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதிலே 100% வெற்றி பெற்றிருக்கிற அரசு அம்மாவுடைய அரசு. ஆகவே 2021 அம்மாவுடைய அரசு தொடர வேண்டும் என்று மக்கள் பேசுகிறாங்க. டீ கடையில் பேசுகிறாங்க, பெட்டி கடையில் பேசுகிறாங்க, காய்கறி மார்க்கெட்டில் பேசுகிறாங்க. எங்கு பார்த்தாலும் ஒரே பேச்சு, அம்மாவின் அரசு 2021 தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று பேசுகிறாங்க. அதே இதில் மாற்று கருத்து எதிர்கருத்து சொல்லுவதை பார்த்தா அவங்க மட்டும்தான் பேசுகிறாங்க, மக்கள் பேசலை, அவங்க தொண்டர்கள் கூட பேசலாம். தேர்தல் பணி என்பது இப்போ வந்து தொடர்ந்து ஆற்றுகிற அனைத்து பணிகளுமே 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிற பரீட்சைக்காக படிக்கிறது தான். ஆனால் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். எப்போ பரீட்சை வந்தாலும் சரி, நாங்கள் தெளிவாக வந்து மக்களை வந்து சந்தித்து மக்களுடைய உணர்வுகள், மக்களுடைய எண்ணங்கள், மக்களுடைய கோரிக்கைகள், மக்களுடைய தேவைகள் அதை புரிந்து அறிந்து தெரிந்து நாங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். வெங்கடேஷ் பாபு படிச்சுக்கிட்டே இருக்காரு, பாபு படிச்சுக்கிட்டே இருக்காரு, நாங்கள் படிச்சுட்டே இருக்கோம். 1.5 கோடி தொண்டர்களும் பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. படிச்சுட்டு போனால் தான் பரீட்சையில் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி தந்துருக்கிறாங்க. அதனால் மக்களுடைய உணர்வுகளை படிக்கிறோம், எண்ணங்களை படிக்கிறோம், சேவைகளாக அதற்கு செய்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே தேர்தல் எப்போது வந்தாலும் சரி, பரீட்சை எப்போது வந்தாலும் சரி, படித்த மாணவர்களுக்கு கவலை இல்லை, தைரியமாக எதிர்கொள்வோம். அதனால் வந்து தேர்தலை மையமாக வைத்து படிக்கிறது இல்லை, நாங்கள் எப்பயுமே மக்களோடு மக்களாக இருந்து படித்து கொண்டே இருப்போம். ஆலோசனை என்பது தலைமை வந்து தொடர்ந்து ஆலோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த கோவிட் கொரோனா காலத்தினால தலைமைக்கிழத்துக்கு நீண்ட நாட்களாக வர முடியவில்லை. அது ஏன்னா 144 தடை உத்தரவு இருந்தது. தற்போது வந்து தளர்வுகள் கொடுக்கப்பட்டு தலைமைக்கழகத்திற்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முறையில் முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் வருகிறார்கள், அமைச்சர் பெருமக்கள், தலைமைக்கழக நிர்வாகிகள் வருகிறார்கள். ஆகவே தேர்தல் என்பது அது வழக்கம் போல் ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் நடத்தும். அதை எதிர்கொள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்டர்கள் வெற்றிகரமாக எதிர்கொண்டு வெற்றி கனியை பறித்து புரட்சித் தலைவி அம்மாவுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருக்கிறார். இல்லை, அந்த களப்பணியாளர்களுடைய பணி மகத்தானது. அவருடைய சேவை வரலாற்றிலே தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் பங்களிப்பு. அவர்கள் தாமாக முன்வந்து மக்களை காக்கின்ற மகத்தான சேவையிலே மாண்பு முதலமைச்சருடைய தலைமையிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டதற்கு அரசு என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறது. வேலைவாய்ப்பை குறித்து நாம் எந்த உறுதிமொழியும் அவர்களுக்கு வழங்கியதாக எனக்கு தெரியவில்லை. அது குறித்து எல்லாம் அவர்கள் தாமாக முன்வந்து சேவையை முன்வைத்து அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல பேர் தொடர்ந்து அந்த பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சேவைக்கு எங்கள் இருகரம் கூப்பி எங்களுடைய கோடான கோடி வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். அது வந்து உரிய ஆய்வுகளை வந்து முதலமைச்சரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும்
உள்ளாட்சி துறை அமைச்சர் தான் அது குறித்து வந்து உரிய ஆய்வுகள் மேற்கொண்டு அது குறித்து முடிவுகள் தெரிவிக்கிறார். நன்றி, வணக்கம்.